Hi friends, welcome to Exams Daily YouTube channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி பற்றி லேட்டஸ்ட்டான ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. அது என்ன அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எக்ஸாம்ஸ் டெய்லி யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறக்காதீங்க. இந்த ஜான்வரி 3rd அதாவது இந்த சண்டே வந்து குரூப் 1 எக்ஸாமினேஷன் நடந்துச்சு டிஎன்பிஎஸ்சியில். ஸோ இந்த இதில் வந்து நிறைய குளறுபடிகள் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 6 வினா விடை வந்து சரியில்லாமல் இருக்குது, அதில் வந்து நிறைய மிஸ்மேட்சிங் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு முன்னாடி குரூப் 1 தேர்வை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இது வந்து நிறைய உயரிய பதவிகள் அடங்கின ஒரு எக்ஸாமினேஷன், போட்டித் தேர்வுன்னு கூட சொல்லலாம். இதில் வந்து 66 காலி பணியிடங்கள் தான் சொல்லியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 2,00,000 பேர் வந்து இதுக்கு அப்ளை பண்ணியிருந்தாங்க. இந்த எக்ஸாமினேஷன் வந்து ஜான் 3rd வந்து நடந்துச்சு, அதாவது இந்த சண்டே நடந்துச்சு. இந்த எக்ஸாமினேஷன்ல வந்து 131,000 பேர் எழுதினாங்க. இந்த தேர்வில் வந்து எப்படி இருந்துச்சுன்னா 200 க்வெஸ்சன்ஸ் இருந்துச்சு. 175 க்வெஸ்சன்ஸ் வந்து ஜென்ரல் சயின்ஸ் அவேர்னஸ் அந்த மாதிரி ரிலேட்டடாகவும், 25 க்வெஸ்சன் வந்து திறனறிவு தேர்வு அதாவது ஆப்டிடியூட் ரிலேட்டடான க்வெஸ்சன்ஸாகவும் இருந்துச்சு. ஸோ டோட்டலாக வந்து 200 க்வெஸ்சன்ஸ், எல்லா க்வெஸ்சனுக்குமே 1.5 மார்க், ஸோ டோட்டலாக 300 மார்க்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எல்லாமே வந்து ஆப்ஜெக்டிவ் டைப்ல தான் இருந்துச்சு. இதுல என்ன இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 6 கேள்விகள், அதாவது 32nd, 33rd, 59, 64, 90, 163. இந்த க்வெஸ்சன் நம்பரில் இருந்த 6 கேள்விகளில் வந்து மொழியாக்கமில் வந்து அதாவது டிரான்ஸ்லேஷனில் நிறைய க்வெஸ்சன் குளறுபடிகள் இருந்துச்சு அப்படின்ற மாதிரியும், நிறைய க்வெஸ்சன்ஸ் வந்து தப்பாக இருந்துச்சு, சிலருக்கு வந்து ஆன்சர் ரிலவெண்ட்டான கரெக்டான ஆன்சரே அவங்க கொடுக்கல அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா 32nd க்வெஸ்சனில் வந்து என்ன இருந்துச்சுன்னா, திராவிட பண்டிதன் என்ற பத்திரிகையை ஆரம்பித்தவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு க்வெஸ்சன் கேட்டிருந்துருக்காங்க. ஆனால் அந்த க்வெஸ்சனே தப்பு. என்ன க்வெஸ்சன் கேட்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, திராவிட பாண்டியன் என்ற பத்திரிகையை ஆரம்பித்தவர் யார் அப்படி தான் கேட்டிருக்கணும், ஆனால் அவங்க தப்பாக கேட்டிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு க்வெஸ்சனில் வந்து 1927 ஆண்டு நில உறவு சிலை சத்தியாகிரக போராட்டத்தில் கலந்து கொண்ட பெண்மணி அதாவது தியாகி வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா, கே பி சுந்தர அம்பாள், பத்மாசினி அம்பாள், முத்துலட்சுமி ரெட்டி, செல்வி துர்காபாய், இவங்க 4 பேரை கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலி இவங்க 4 பேருமே கிடையாது. அதுக்கு கரெக்டான ஆன்சர் என்னன்னா அஞ்சலை அம்மாள், அப்படி இல்லைன்னா பஞ்சகட்சி அம்மாள் இப்படின்ற ஆன்சர் தான் கொடுத்துருக்கணும். ஆப்ஷனே அவங்க கொடுக்கல, அப்பனா எப்படி நாங்கள் செலக்ட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரியும். இன்னொரு கேள்வி வந்து இந்தியாவில் ரயில்வே மண்டலங்களில் எண்ணிக்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணிக்கை கொடுத்துருக்காங்க, அதுவுமே வந்து ரெலவெண்ட்டாக இல்லாமல் தப்பாக தான் இருந்திருக்கு. ஸோ ரொம்ப முக்கியமான இந்த எக்ஸாமில் 6 கேள்விகள் வந்து தப்பாக இருந்தது வந்து எல்லாரையுமே ரொம்ப குழப்பமடைய வச்சிருக்கு. கூடுதலாக இப்போ எழுதின அதாவது எக்ஸாம்ஸ் எழுதின கேண்டிடேட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இந்த 6 கேள்வி களுக்கும் கிரேஸ் மதிப்பு அதாவது எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் கொடுக்கணும், இதை வந்து அவங்க மேலே மிஸ்டேக் இருக்கிறதுனால பாயிண்ட்ஸை வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு கோரிக்கையை வச்சுருக்காங்க. ஸோ இந்த கோரிக்கையை வந்து டிஎன்பிஎஸ்சி எடுத்துப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்க்கலாம். அதே மாதிரி இப்போ இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாமினேஷனை பொறுத்தளவுக்கு ஆன்சர் கீ வந்து இந்த வாரத்துக்குள்ளே ரிலீஸ் ஆகிடும், அதாவது டென்டேட்டிவான ஆன்சர் கீ வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆன்சர் கீயை வந்து ஆப்ஜெக்ட் பண்ணுற ஆப்ஷனும் இருக்குது, அதாவது சேலஞ்ச் பண்ணலாம், இது வந்து தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேலஞ்சும் பண்ணலாம். அதை வந்து சப்ஜெக்ட் வைஸாக எக்ஸ்பர்ட்ஸ் ஆனவங்க வந்து அதை அனலைஸ் பண்ணி திருத்தவும் செய்வாங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். அப்போ நிறைய பேர் இந்த இதை பற்றி ஆப்ஜெக்ட் பண்ணி சேலஞ்ச் பண்ணாங்கன்னா ஸோ மாற்றுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆன்சர் கீயை பொறுத்தளவுக்கு பார்க்கலாம். ஸோ கிரேஸ் மதிப்பெண் கொடுப்பாங்களா இல்லையா அப்படின்றதையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அது ரிலேட்டடான ஏதாவது ஒரு அப்டேட் வந்துச்சுன்னா நாங்களும் உங்களை அப்டேட் பண்ணுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்லி திங்க் பண்ணிங்கன்னா எங்களோட யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறக்காதீங்க. நன்றி.